ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம தேனி பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க. தேனியிலிருந்து திண்டுக்கல் வரைக்கும் நாம டிராவல் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம திண்டுக்கல் பஸ் பிடிச்சி நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் தேனி பஸ் ஸ்டாண்டுங்க. தேனி சிட்டியோட நியூ பஸ் ஸ்டாண்ட். இங்கிருந்து தான் வந்து நம்ம திண்டுக்கல் பஸ் எடுக்க போகிறோம். இன்னும் எந்த பஸ்ஸும் வரல. ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம் பஸ் வர்றதுக்காக. இதெல்லாம் பழனி போகிற பஸ்ஸஸ்ஸு. தேனி பஸ் ஸ்டாண்டை சுற்றியும் வந்து மலைப்பகுதிகள் தாங்க. எந்த சைடு பார்த்தாலும் ஒரு ஹில் தெரியுது. செம்ம பிஸியான தேனி பஸ் ஸ்டாண்ட். தேனியிலிருந்து திண்டுக்கல் போகிறதுக்கான டிஎன்எஸ்டிசி பஸ் வந்துருச்சுங்க. வாங்க போய் போர்ட் பண்ணலாம். தேனி டு திண்டுக்கல் வந்து பெரிய குளம் வழியாக போகும். நாம் திண்டுக்கல் போகிற டிஎன்எஸ்டிசி பஸ் போர்ட் பண்ணியாச்சுங்க. இங்கேருந்து 2 hours ட்ராவல் திண்டுக்கலுக்கு. நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ் பாருங்கள், தேனி டு திண்டுக்கல் போகிற பஸ்ஸு. நம்ம தேனியிலிருந்து திண்டுக்கல் போகிற பஸ்ஸு தேனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எடுத்தாச்சுங்க. தேனி பழைய பஸ் ஸ்டாண்டு வழியாக போய் பெரிய குளம் வத்தலகுண்டு வழியாக திண்டுக்கல் ரீச் ஆகும். 2 hours ஜேர்னி. டிக்கெட் ப்ரைஸ் வந்து டிக்கெட் வாங்கினதுக்கப்புறம் சொல்கிறேன். ஹாட்டாக ஒரு அண்ணா கொத்து பரோட்டா போட்டுருக்காரு பாருங்க. நம்ம ஊரோட யூனிக்ல கொத்து பரோட்டா. தேனி அள்ளி நகரத்திலிருந்து கிளம்பியாச்சு திண்டுக்கல் நோக்கி. தேனி சிட்டி ஃபுல்லாகவே வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் சுற்றி இருக்குங்க. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது தேனி சிட்டி. வேற லெவல். தேனியிலிருந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பெரிய குளம் ரீச் ஆகும். பெரிய குளம் வந்து 16 kilometers தேனியிலிருந்து. ரூட் பார்த்தீங்களா, பார்க்குற இடம்லாம் வந்து ஹில்ஸாக தான் தெரியுது. ஆப்போசிட்டில் ஃபுல்லாக மேற்கு தொடர்ச்சி மலைகள். வெஸ்டர்ன் காட்ஸோட அடிவாரத்தில் தான் வந்து நம்ம தேனி சிட்டியே இருக்குது. நம்ம தேனி சிட்டியிலிருந்து நேஷனல் ஹைவேஸ் ரீச் ஆகியாச்சுங்க. அண்ணாமலை பாத யாத்திரை போஸ்டர்ஸ் தான் எல்லா பக்கமுமே. இங்கிருந்து திண்டுக்கலுக்கு வந்து 68 kilometers, பெரிய குளம்க்கு 8 kilometers. டிக்கெட் வாங்கியாச்சுங்க. தேனியிலிருந்து திண்டுக்கல் போகிறதுக்கு வந்து 66 rupees. டோட்டலாக வந்து அரௌண்ட் 70 kilometers தேனி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு. இப்போ நாம் பெரிய குளம் டவுன் நோக்கி ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம்.
தேனியிலிருந்து பெரிய குளம் போகிற ரூட்டு பாருங்கள், வேற லெவலில் இருக்கலாம். செம்ம க்ரீனிஷாக இருக்குது ரோடோட ரெண்டு சைடுமே. எவ்வளோ பெரிய ஸ்பீடு பம்பர் பாருங்க. பெரிய குளம் டவுன் ரீச் ஆயாச்சுங்க. இங்கிருந்து வந்து திண்டுக்கல் 60 கிலோமீட்டர். இங்கிருந்து வைகை டேம் 12 கிலோமீட்டர்ஸ்ங்க பெரிய குளம் டவுன்ல இருந்து. பெரிய குளம் டவுனுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். பெரிய குளம் மெயின் ஜங்ஷன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள், இங்கேருந்து மவுண்டெயின் வியூ. நாம் இப்போ டுவர்ட்ஸ் பெரிய குளம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டுருக்கோம். பெரிய குளம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பெரிய குளம் பஸ் ஸ்டாண்ட். பெரிய குளம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பியாச்சுங்க டுவர்ட்ஸ் பத்தலகுண்டு, அடுத்து வர டவுனு. பெரிய குளம் டவுன்லேருந்து நாம் மறுபடியும் ஹைவே ரீச் ஆயாச்சுங்க டுவர்ட்ஸ் பத்தலகுண்டு. இது வந்து திண்டுக்கல் போகிற ஹைவே. பத்தலகுண்டுக்கு இன்னும் 23 கிலோமீட்டர்ஸ் இருக்கு.
நாம் இப்போ தேவதான பட்டிக்குள்ளே போயிட்டு இருக்கோங்க. இங்கிருந்து மஞ்சளார் டேம் பக்கம் நம்ம கொடைக்கானல் போகிற வழியில் கீழே பார்க்கலாம் மஞ்சளார் டேம். அது வந்து தேவதான பட்டி வழியாக தான் போகணும். தேவதானப்பட்டி டவுனுக்குள்ளே ரீச் ஆகிட்டோங்க. இது வந்து கொடைக்கானல் மலைத்தொடர்களுக்கு கீழே இருக்கிற ஒரு சின்ன டவுனு. தேவதானப்பட்டியிலிருந்து மறுபடியும் திண்டுக்கல் ஹைவே நோக்கி போயிட்டுருக்கோம். இங்கிருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ்ங்க பத்தலகுண்டு டவுனு. பதினோரு கிலோமீட்டர் மறுபடி ஹைவே வந்தாச்சு. நாம இங்கிருந்து திண்டுக்கலுக்கு இன்னும் 46 கிலோமீட்டர்ஸ் இருக்கு, பத்தலகுண்டுக்கு 11 கிலோமீட்டர்ஸ். இதுதான் வந்து கொடைக்கானலுக்கு திரும்புகிற ஜங்ஷனுங்க. கொடைக்கானலுக்கு இங்கிருந்து 52 கிலோமீட்டர்ஸ், திண்டுக்கலுக்கு 42 கிலோமீட்டர்ஸ். ஸோ இந்த ஜங்ஷன் வழியாக தான் நம்ம கொடைக்கானல் ஹில் ரோடு திரும்பும் காட் செக்ஷனுக்கு. இந்த ரோடு தாங்க கொடைக்கானல் காட் ரோடு போற வழி. இங்கிருந்து பத்தலகுண்டு டவுன் வந்து 7 கிலோமீட்டர்ஸ்ங்க. இந்த பர்டிகுலர் ஜங்ஷன்லேருந்து நாம் பத்தலகுண்டு டவுனுக்குள்ளே திரும்ப போகிறோம். ஹைவேலிருந்து பத்தலகுண்டு டவுனுக்குள்ளே போகுது பாருங்கள். Thank you.
அம்மா வத்தல கொண்டு டவுன் ரீச் ஆயாச்சுங்க. வத்தல கொண்டு டவுன் பஸ் ஸ்டாண்ட் இது. வத்தல கொண்டு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பியாச்சுங்க திண்டுக்கல் நோக்கி. வத்தல கொண்டு பஸ் ஸ்டாண்டு கண்டிப்பா எக்ஸ்பேண்ட் பண்ணும், செம்ம சின்னதா இருக்கு. டிரைவர்ஸ் பஸ்ஸை உள்ள கொண்டு போய் வெளியே கொண்டு வர்றதுக்குள்ள டென்ஷன் ஆயிடுறாங்க. வத்தல கொண்டு டவுன்ல இருந்து கிளம்பியாச்சுங்க டுவர்ட்ஸ் திண்டுக்கல். வத்தல கொண்டுல இருந்து திண்டுக்கல் போற ரூட்டுங்க. இன்னும் 32 கிலோமீட்டர்ஸ் இருக்கு நமக்கு திண்டுக்கல் ரீச் ஆகிறதுக்கு. வத்தல கொண்டிலிருந்து திண்டுக்கல் போற வழியில் இருக்கிற டோல்கேட் இது. சேவகம்பட்டி டோல் பிளாசாங்க அது. வத்தல கொண்டிலிருந்து நாம செம்பட்டி டவுன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க திண்டுக்கல் போற வழியில. இங்கிருந்து திண்டுக்கல் வந்து 16 கிலோமீட்டர், மதுரைக்கு 53 கிலோமீட்டர்ஸ். செம்பட்டி டவுன் பஸ் ஸ்டாண்டுங்க இது. செம்பட்டி டவுன்ல இருந்து கிளம்பியாச்சுங்க டுவர்ட்ஸ் திண்டுக்கல். இங்கிருந்து 16 கிலோமீட்டர். வத்தல கொண்டுல இருந்து திண்டுக்கலுக்குள்ள என்டர் ஆகுறவங்க இந்த பிரிட்ஜை தாண்டணுன்னே வந்து திண்டுக்கல் சிட்டி ஸ்டார்ட் ஆகிடும். இங்கிருந்தே நம்ம திண்டுக்கல் மலைக்கோட்டையை பார்க்க முடியும். மலைக்கோட்டை பாருங்க, மேல ஒரு கோட்டை கோவில் இருக்கு, கீழேயும் ஒரு கோவில் இருக்கு. திண்டுக்கல்லோட லேண்ட்மார்க் லொகேஷன். ஆமா, திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. வெல்கம் டு திண்டுக்கல்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேனியிலிருந்து திண்டுக்கல் வரைக்கும் வந்த இந்த டிஎன்எஸ்டிசி பஸ் ட்ரிப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஜேர்னி பிளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு நிறையா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். அன்டில் தென், டேக் கேர், சியர்ஸ்.